யூடியூப் போனாலே ஒரே சியானிசம் தான், ஒரு பக்கம் பூதம் இன்னொரு பக்கம் ஸ்விம்மிங் பூலு. ஸோ சியான் விக்ரம் இன் ஃபுல் ஃபார்ம், துருவ நட்சத்திரத்தோட துருவ நட்சத்திரம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, டிஎன்ஏ சொல்லிக்கிறேன். ஸோ டிஎன் இந்த இரண்டாவது டீசர் பார்த்த உடன் கிடைத்த அந்த ரியாக்ஷனை ஒட்டுமொத்த ரியாக்ஷனையும் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த பிரேக் டவுன், டீ கோடிங், என்ன கதையாக இருக்கும், இந்த படம் என்ன சொல்ல நினைக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே நம்ம பேச போகிறோம். இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால கேமராமேன் இந்த கண்ணாடி எடுத்து நான் அப்படி தூக்கி போடும்போது அந்த ஸ்லோ மோஷனில் கேமராவில் கமிட்டாக வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ நாள் தான் நாங்களும் ஜி ஸ்டுடியோ ஸ்டார் மூவிஸ் இதை வச்சு கலந்துடுறது, நாங்களும் மாறல தட்டிக்க வேணாமா, ஒரு ட்ரூலி இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ளூடூத்து, லெதர் ஜாக்கெட்டு, பூட்ஸு, ஹை பவர் கன் அப்படின்னு டிஃபென்ஸில் என்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக வாடகை கொடுத்துருக்காங்க. தமிழ் படத்திலே ஆங்கில வசனங்கள் யூஸ் பண்ணுற நம்ம கௌதம் மேனன் வந்து டர்க்கி, துபாய், சியாட்டில் இப்படிலாம் பேக்ரவுண்ட் வைக்கும்போது எந்த அளவுக்கு ஆங்கில வார்த்தைகள் இருக்கும் அப்படின்றது இப்போயே கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வில்லன்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நாங்கள் தமிழை கையாண்டிருக்கோம் அப்படின்னு கீழே பாட்டம் லைனில் எதுவும் வராது, எல்லாருமே இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. இந்த டீசரை சீன் பை சீன் பிரிக்கணும்னா டீசர் ஒன்ல ஜான் இந்த பணி தொடரணும் அப்படின்னு யாரோ பேஸ் வாய்ஸில் பேசிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஜான் உங்கள் டீமில் யாரெல்லாம் இருக்கா சொல்லிருங்க அப்படின்னு வேற வாய்ஸில் வருது. பட் அதுக்கு இதுக்கும் கண்டினியூட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம், அந்த டீசர் ஒன்ல வந்து ஹெட்ஃபோன் போட்டு பேசும்போது வரண்டா டெல்லி கனாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும்போது இங்கே ஒரு ஸ்கை டைவ் போர்ஷன் ஒன்று வருது. ஸோ அநேகமாக அப்படியே சாராட்டை பிடிச்சி ஷிப்பில் குதிச்சு ஃப்ளைட்டில் ஏறி ஒரு ஃபுல் டைவ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் ஜான் வாய்ஸ் வர ஆரம்பிக்குது, ஸ்கைலைன் ஷாட்டு, கிளைடரு, படம் முழுக்க பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மாதிரி நம்ம கோவர்ட் யூனிட் வந்து முன்ன பின் அப்படியே கையில் துப்பாக்கி சூட்கேஸ்லாம் வச்சுட்டு பசூக்கெல்லாம் வச்சுட்டு நடக்க போகிறாங்க ஸ்லோ மோஷனில், அது ஏற்கனவே தெரியுது. மனோஜ் பரமஹம்சா இஸ் தி சேவியர். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய சினிமோகிராஃபர்ஸ் மாறினாங்க, பட் கடைசியில் அவர் உள்ள வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த படத்தை அப்படின்னு. படம் பார்க்கும்போதே இதோட ஸ்கேலு, அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, அப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஆத்தென்டிக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாதா கண்ணு எடுத்து அப்படி டப்பு டப்புலாம் சுற்ற முடியாது, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்படி கண்ணை பிடிக்கணும்னு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோவிட் யூனிட்டை பார்க்கும்போது முன்னா அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ரோல் பண்ணியிருக்காரு, சதீஷ் ஒரு காமிக் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன், அவர் வந்து புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டு அடி வாங்கிட்டு துப்பாக்கியோட ஓடுறாரு. இன்னொரு பக்கம் என் ஸ்கூல் ஜூனியர் மாயா வேறு செவத்தையாரா பல்ட்டி அடிக்கிறா, அவர் வந்து அந்த ஒரு சேட்டக்கார டாம்போ யூஸ் பண்ணு நினைக்கிறேன். டிடி கொஞ்சம் ஹெவி மேக்கப் தான், பட் அந்த கேரக்டர் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க லேப்டாப்போட அவங்க தான் அந்த ஹைடெக். பொதுவாகவே இந்த ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் எதிர்க்கிறதுக்காக ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க, வேணுன்ட்டு ஒவ்வொருத்தரும் உலகத்துலேருந்து ஒவ்வொரு மூலையிலேருந்து வருவாங்க, அந்த ஹாலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ விக்ரம் சார் அஃப்கோர்ஸ் ஜான் இஸ் த ஹெட் ஆஃப் த யூனிட். இன்னொரு பக்கம் சிம்ரன், அப்புறம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர எம் மாதிரி நம்ம ராதிகா அவர்கள் கிராப் கட் வச்சுட்டு கூடவே வந்து வேற யார் பாருங்க, பார்த்திபன் சார் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சீனில் வந்து அப்படி சரக்கஷ்டே வந்து படாருன்னு அப்படி சுட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு குடிப்பழக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் கொடுத்து, அப்புறம் இந்த கூவ பாட்டில் வந்து சதீஷ்க்கு ஜோடியாக நடித்த பிரீத்தியும் இதில் இருக்காங்க, அப்புறம் ஒரு ஆப்கானிஸ்தான் பாக்ஸர் மாதிரி ஒரு அங்கிள் வந்து அப்படி திருவோரத்தில் நின்றுட்டு இருக்காரு, அப்புறம் வம்சி எல்லா படத்துலையும் அடி வாங்குற வம்சி இந்த படத்தில் திரும்ப கொடுக்க போகிறார். இன்டர்போலே இந்த வில்லனை தேடிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து சீக்ரெட் மிஷினில் இந்தியாவிலேருந்து கிளம்புன இந்த கோவர்ட் யூனிட் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஸ்டோரி தான் இது. அண்ட் கௌதம் மேனனோட அந்த பேக்கேஜிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த டீசரோட ட்ரீட்மெண்ட் வந்து த டிப்பிக்கல் சிக்னேச்சர் லேண்ட்மார்க் வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் சீன்ஸ், அந்த சீன்ஸில் பேக் டு பேக் நிறைய விஷயங்களை காமிச்சிட்டு, ஸோ சவுண்ட் டிசைனும் மியூசிக்கும் மிக்ஸ் பண்ண விதம் தான் வந்து ஒரு சூப்பர் டெம்போ ஒன்று கிரியேட் பண்ணுது. எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ விஷுவல் மீடியம் பார்க்கும்போது அந்த சவுண்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கனாலே டக்குன்னு அட்டென்ஷன் கிராப் பண்ணிடலாம். ஸோ அந்த சவுண்ட் டிசைனும் மியூசிக்கும் ஜெல்லாகி விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷார்ப் கட்ஸில் டக்கு டக்குன்னு அந்த ஃப்ரான்டிக் ஜூம், அதுக்கப்புறம் அந்த டில்டட் ஃபோக்கஸ் ஆஃப் த இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது, பட் அதுக்கு நடுவில் அன்ஃபர்கெட்டபிள் ஃபேக்டர் என்னன்னா சியான் விக்ரம் தான். அவர் வந்து அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கார் பார்க்க, ஆர்மி பிரிண்ட் போட்ட கார்கோ பேண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் ஷர்ட் வித் அதுக்கு மேட்சிங்கான பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹி லுக்ஸ் சூப்பர் ஸ்டைலிஷ். ஏன்னா ஒரு ட்ரூலி இன்டர்நேஷனல் லுக் கொண்ட ஒரு ஹீரோ தான் அவர். இந்த பர்டிகுலர் காட்சி சியாட்டில் நடக்குது, கேப்ஸ்லாம் நிற்குது, வெளியிலேருந்து ஒரு ஷூட் அவுட், ஒரு முக்கியமான பைக் சேஸ் லேட் நைட்டில் நடக்குது, கிளைடர்லேருந்து ஸ்கை டைவ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் மவுண்டேஜ் சீனில் இதுவும் ஒரு டைட் ஷாட் கமிட் ஆகுது, விக்ரம் சாரோட மூஞ்சி கோவத்தில் பேசுகிறாரு, டர்க்கியில் நின்றுட்டு இருக்காரு முக்கியமான லொக்கேஷனில், ஸ்டண்ட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது. பொதுவாக ஹாலிவுட் படங்களில் ரெண்டு பேர் சண்டை போடும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் அங்கே சண்டை போடுறாங்கன்னு, கண்டதையும் வீசி கையகால பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பிளாக் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி பஞ்ச் பண்ணணுன்றது கூட இங்கே ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சீனில் விக்ரம் சாரோட அந்த கோவிட் யூனிட்டில் இருக்கிற ரெண்டு பேருக்கு அடிபட்டுருக்கு, அப்புறம் நிறைய அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஒரு ஷெர்வானி போட்டு நடந்து வராரு, க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இது துபாய், ஏன்னா பின்னாடி கேமல் தெரியுது. மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இந்த பர்டிகுலர் சீனில் வந்து அப்படி ரோப்பை பிடிச்சி இறங்க போகிறாங்க. கௌதம் வாசுதேவ் மேனனோட கேமியோவும் இந்த படத்தில் இருக்குது, அவர் தான் வந்து கிளாட்லி நான் ஹெல்ப் பண்ண ரெடி, இதுதான் ஆப்ரேஷன், 28 என்கவுண்டரில் ஒரு என்கவுண்டரில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவர் கண்டிப்பாக ஒரு டயலாக் பேசுவார். படம் முழுக்க இருக்கக்கூடிய ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், கூலர்ஸ், லெதர் ஜாக்கெட்டு, பூட்ஸ், கன்ஸ், புல்லட் ப்ரூஃப்னு இப்படி தான். இந்த பர்டிகுலர் சீனில் லிமோக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு 1-to-1 இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி விக்ரம் இஸ் ஹேவிங் எ டிஸ்கஷன் வித் த வில்லன். ஃபர்ஸ்ட் டீசரில் வந்து இன்ட்ராக்ஷனுக்கான சீன் இங்கே வருது. இந்த பர்டிகுலர் சீனில் தான் வந்து டெஃபினட்டாக ஒரு லவ் சாங், மெலடி சாங்கான லீடு, பிளாக் ஷர்ட், கிரே பேண்ட் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் சாரோட கோவர்ட் யூனிட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரைசேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரொடிக்ட் பண்ணியிருந்தோம். அதில் குறிப்பாக சிம்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா புடவை கட்டிட்டு யோவா கன்னை சிங்கிள் ஹேண்டில் சுடுறாங்க. ஸோ இவங்க அநேகமாக ராதிகா அந்த மெயின் ஹோம் சென்டருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பவர் பேங்க் கூட சொல்லலாம். இந்த பர்டிகுலர் சீனில் பாருங்கள் விக்ரம் சாரோட தாடி ஃபுல் பிளாக்காக இருக்குது, பக்கத்தில் ஒரு பொண்ணு
உட்காந்துருக்கு. அநேகமாக அந்த பொண்ணு அவருக்கும் ரித்துவருமா இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு பிறந்த பொண்ணாக இருக்கலாம் படத்தில். ஸோ அதனால் இவர் திரும்ப பழி வாங்குறதுக்கான காரணம் ஒன்று இருக்குல்லவா. டீசர் ஒன்ல பாடு தான் சொல்லியிருந்தாரு, பட் டீசர் டூவில் பூ சொல்லியிருக்காரு. ஸோ கெட்ட வார்த்தைகள்லையும் அப்படி ஆங்காங்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பாடி பார்ட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணுறாங்க. இதுக்கே எப்படின்னா என்ன எவ்வளோ இருக்கு, இதான் நம்பர் பேஸ்மெண்ட் 02104 அப்படின்ற இந்த அமைப்பு தான் இந்த வில்லனை எதிர்க்க போகிறது. ஒரு ப்ரொமோஷனல் எலிமெண்ட் லைக் டீசர் ட்ரெய்லர் சாங் என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும், என்ன ஹைப்பை க்ரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கைத்தன்மையை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் கொண்டு வரணுமோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கு இந்த டீசர் டூ. ஸோ டிஎனோட இன்னொரு ட்ரெய்லர் ஒன்று வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு ஒன் திங் இஸ் அவங்க ஹீரோயின் போர்ஷனும் சரி வில்லன் போர்ஷனும் சரி காட்டாமே இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஏன்னா இது ஒரு முழுக்க முழுக்க முழு நீள ஹாலிவுட் தரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றத கௌதம் மேனன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே சொல்லியிருக்காரு.